ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடச்சிடாது. நம்ம பால் டேரியில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பால்காரங்கக்கிட்ட வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம ரெகுலராக வாங்குகிற பால் எந்த மாதிரி கலரில் இருக்குது. இது வந்து பசுமாட்டோட சீம்பால். இது வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் இதுக்கு வந்து 3/4 லிட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 3/4 கப் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். அதே போல் சுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காய், மிளகும் இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம இந்த பாலில் போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட சர்க்கரை வந்து கீழே கரையாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் அது கேரமல் மாதிரி ஆயிரும், இந்த பாலோட டேஸ்டியே அதுக்கு எடுத்துடும். அதனால் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சர்க்கரை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். இது கரையிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சிக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஏன் சேர்த்துறோன்னு சொன்னால், இது வந்து பசுமாட்டோட சீம்பால், கண்ணு போட்டு ஃபஸ்ட்டு வரப்பால், புதுப்பாலுங்கிறனால நிறைய பேருக்கு சளி பிடிச்சிக்கும், ஒரு சிலருக்கு லைட்டாக ஃபீவர் கூட வரலாம். அதனால தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. அவ்வளவு சத்து நிறைஞ்சது, நீங்கள் இது கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா குறகுறன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த பால் கூட சேர்த்துக்கணும். மறுபடியும் நல்லா கலக்கிக்கங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும். அதே போல் பசும்பால் எப்போ நம்ம வாங்கினாலும் அதை ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதில் சின்ன சின்ன முடிகளெல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்ட்ரீம் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் எல்லா பால் கூடையும் இந்த ஸ்பைசஸோட காரமெல்லாம் இறங்கி வரும். நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது மேலே தான் வரும், இருந்தாலும் எல்லா பால் கூடையும் அது கலங்கி வரும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கலக்கி விடணும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இதை உள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். நல்லா ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 1/2 அன் ஹவர் இருக்கணும். 1/2 அன் ஹவர் கழித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு நைஃபோ இல்லை டூத்பிக்கோ நீங்கள் உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அப்போது நமக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது உடனே எடுக்கக்கூடாது. வெந்ததுக்கு அப்புறமும் நம்ம மறுபடியும் லிட்டை போட்டு வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே கிடைக்கும். இப்போது நமக்கு சூப்பரான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும் பொழுதே நம்ம இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நல்லா நம்ம நைஃபை வச்சு சுற்றி வர எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா அந்த சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கவுத்துனோம்னா ஈஸியாக நமக்கு கவுந்து வந்துடும். இது அவ்வளோ ஹெல்த்தியானது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. அதே போல் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நீங்கள் 15 நாள் வச்சுக்கலாம். நான் வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் 15 நாள் வச்சுருந்தேன். அவ்வளோ சாஃப்டாக அப்படியே இருந்துச்சு, எந்த பேட் ஸ்மெல்லும் வரல. இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருந்துச்சு, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதை சொல்லவே முடியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதனோட டேஸ்ட்டு தெரியும். இதே போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.